அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு சிறுவனை அழைத்து காலனியை கழட்ட சொன்ன சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தற்பொழுது அவர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கொடைக்கானல் இது ஊட்டியில சொல்லுங்க சார், முதுமலையில யானைகள் முகாமுக்கு போயிருந்தோம் நாங்க ஆபீசர்ல 100 பேர். போற இடத்துல திடீர்னு கோயில்ல விநாயகர் சாமி கும்பிடுறதுக்கு அங்க போகும்போது சொன்னாங்க, ரெண்டு பையன் விளையாண்டு இருந்தா சின்ன பிள்ளைய பேர மாதிரி இருந்தாங்க, தம்பிங்க வாப்பா இந்த பக்கல் கழட்டி விடுப்பான்னு சொன்னேன். அவ்வளவுதான், அது அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க விளையாட கோயில்கிட்ட இருந்த ரெண்டு பையனுங்க இதை கழட்டி விடுப்பான்னு சொன்னங்க. அதுக்கு வேற கலர் எல்லாம் கொடுத்து போடுறாங்க, அது சுத்தமா பொய்யாது. என்னுடைய மறுப்பை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி யாரையும் இத சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு சின்ன பிள்ளையா இருந்ததால்தான் உடனே இந்த பக்கல் கழட்டி விடுப்பான்னு சொன்னங்க அப்படின்னு சொன்னேன் சார். இதுல வேற உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. பெரியவங்க யாரும் ஒரு சின்ன பையன் இருந்தாலும்தான் கூப்பிட்டு சொன்னேன். இதுதான் என்னுடைய மறுப்பு சார். பொதுவெளியில ஒரு சிறுவனை கூட்டு இப்படி கழட்ட சொல்லும் போது எல்லார் மத்தியிலும் என்னடா ஒரு சிறுவனை இப்படி நடத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுவது நியாயம் தானே? இல்ல இல்ல சார், பொது வழி இல்ல சார், கோயில்கிட்ட விளையாண்டுகிட்டு இருந்தானுங்க அங்கே கலட்டு போன இடத்துல. உள்நோக்கம் எதுவுமே கிடையாது சார்.